நான் ஓவியர் சபாபதி பேசுகிறேன். இப்போது வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ வந்து பியூட்டிஸ் ஆன் கலர்ஸ் சீரீஸில் செகண்ட் பெயிண்டிங், ரெண்டாவது ஓவியம். இந்த ஓவியமும் கற்பனையாக வரையப்பட்டது தான். இதுக்கு எடுத்துக்கக்கூடிய மீடியம் வந்து அக்ரிலிக் கலர். நான் எப்போ வரைகிற மாதிரி அக்ரிலிக் கலரில் தான் பண்ணுறேன். இது கிரியேட்டிவ் ஒர்க், இது வந்து கற்பனையில் வரையப்பட்டது, எதுவும் காப்பி பண்ணது கிடையாது. எல்லாமே மிக்சிங் கலர்ஸு, டைரக்ட் கலர்ஸ் கிடையாது. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ண கலர்ஸ் வந்து ஆரஞ்சு, ஒயிட், லெமன் எல்லோ, எல்லோ அக்கர், க்ரே, ப்ளூ, மற்றபடி பிங்க், இதில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு ரொம்ப கலரில் நிறையா சேர்க்கலை, அதிலே லைட் அண்ட் டார்க் பிரித்து பண்ணியிருக்கோம். Thank you.
ஓரளவுக்கு வரையக்கூடிய பிகினர்ஸ் ஆரம்ப நிலையில் வரையக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் இது ஒரு பாடமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆன்சைட் லைட்டு, பொதுவாக ஆன்சைட் லைட் பண்ணும்போது படங்கள் கொஞ்சம் தச்சுரூபமாக தெரியும். சென்ட்ரல் லைட்டும் வைக்கலாம், அது தப்பு இல்லை. இருந்தாலும் இது லெஃப்ட் சைட் லைட் வச்சிருக்கேன், ரைட் சைடில் டார்க் வச்சிருந்தேன். பெண்ணுடைய முகத்தை டார்க்கிலிருந்து லைட்டிங், பொதுவாக லைட்டிலேருந்து டார்க்கு போகிறது ஒரு வழக்கம். இது டார்க்கிலேருந்து லைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன்.
இது வந்து இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய உருவம். வட இந்தியான்னு கூட வச்சுங்களேன், வட இந்திய பெண்ணுடைய ஒரு உருவத்தை பெண்ணியாக கற்பனை பண்ணி நான் பண்ணியிருக்கேன். நிறையா பண்ண முடியும், இருந்தாலும் குறுகிய காலத்துக்குள்ளேயே அதை நீங்கள் அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் குயிக்காகவே பண்ணியிருக்கீங்க. முகத்த பாவனையோடு இருக்கும்படி அமைச்சிருக்கோம். கையில் வந்து ரெண்டு மயில் இறகு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த மயில் இறகு வந்து மென்மை, ஆனந்தம், காதல், விளையாட்டு அனைத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சிம்பல். வந்து அதை கையில் வச்சுக்கிறது அது மனநிலையை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இதை வரைஞ்சி காமிச்சிருக்கோம். சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் முகம். அடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்து நீங்கள் வர்ற ஓவியங்களை நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு உரிய விமர்சனத்தை எதிர்பார்க்கணும்.